வணக்கம் அன்பர்களே தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்தினேயல் ஐந்தாம் நூற்பா தமிழ் பகுதிக்குள்ள தெய்வங்களை குறிக்கிறது மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே இந்த ஒவ்வொரு நிலத்திற்குரிய தெய்வங்களில் முருக தெய்வத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த தொல்காப்பியத்திற்கு உரை செய்த ஆசிரியர்களில் இளம்புறனார் பத்தாம் நூற்றாண்டுக்கு மேலே நச்சினார்கினியர் பதினாலாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் நிறைய உரையாசிரியர்கள் குறைந்தது ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு மேலே ஒரு இடைவெளி இதனால் என்னென்னா இந்த நூலாசிரியருடைய கருத்துக்கும் தொல்காப்பியர் எந்த கருத்தை வைத்து பாடினார் என்பதற்கும் கால ஏற்ப வெவ்வேறு மாதிரியான அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கிது உதாரணத்திற்கு வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் மருத நிலத்திற்குரிய தெய்வம் வேந்தன் அப்படிங்கறத நச்சினார்கினியர் வந்து இந்திரன் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார் ஆனால் சிவலிங்கனார் என்று பின்னால் வந்த உரையாசிரியர் இதற்கு வேந்தன்னா ராஜா நமக்கு தெரியும் அதனால ராஜா தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்றாரு சங்ககால இலக்கியங்களில் இந்திரனை பற்றிய குறிப்பு இல்லை அப்படிங்கிறத வைத்தும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை அவை வந்து சங்க காலத்திற்கு ஒரு நூறு இரநூறு ஆண்டுக்கு பின்னால் வந்தவை அதில் தான் வந்து இந்த வேதிக்கடவுளான இந்திரனை பற்றின ஒரு முன்மொழிதல் இருக்கு அப்படிங்கிறதையும் வைத்து பார்க்கும் பொழுது வேந்தன் அப்படிங்கிறது வந்து இங்க ராஜாதான் அப்படிங்கிறது இன்னும் பொருத்தமா இருக்குமோ ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன் அப்படிங்கிறத விட எங்கேருந்து அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் இந்த ஆசிய பகுதியை சார்ந்த கால நாகரிகங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்களிலும் நம்பிக்கைகளிலும் நிறையா வந்து ஒற்றுமையான கருத்துக்கள் இருக்கின்றன இதை வந்து ஒரு கிராஸ் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் போயும் மூலையே தர்க்கி நாட்டை சார்ந்த தெற்கு அனட்டோலியா பகுதியில கண்டெடுக்கப்பட்ட ஒரு தாய் தெய்வத்திற்கான ஒரு உருவத்தை பாருங்க சத்தல் ஹயக் என்ற பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த தாய் தெய்வம் நல்ல ஒரு அரியணையில அமர்ந்திருக்கு ரெண்டு பக்கமும் வந்து பெண் சிங்கங்களால் காவல் காக்கப்படுது இதற்கு வந்து எருதை பலியிட்டு வழிபட்டதற்கான எச்சங்களும் இருக்கு இவையெல்லாம் வந்து நம்முடைய பகுதியில் உள்ள வழிபாட்டு முறைகளோடு ரொம்ப ஒத்துருக்கு சிந்து சமவெளி நாகரீகத்தின் முற்பகுதி என்பது மூவாயிரத்தி முந்நூறுலருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு போய் உட்பட்ட பகுதி அந்த காலத்திலேயே இங்கேருந்து தரை வழியாக இந்த டர்க்கி நாட்டிற்கும் த ஃபர்டைல் கிரெசன்ட் என்று சொல்லக்கூடிய ஈரானிய வளைகுடா பகுதிகளுக்கும் நிறைய வந்து வர்த்தக பரிமாற்றம் இருந்திருக்கு கால நாகரீகங்கள் எல்லாமே வானவியல் சாஸ்திரத்திலையும் நட்சத்திரங்களையும் உள்வாங்கி தங்களுக்குரிய கேலண்டர்ஸை உருவி உருவாக்கியிருக்கிறாங்க சுமேரியர்கள் இஜிப்சியன்ஸ் கிரேக்கர்கள் சீனர்கள் இவர்கள் எல்லாருமே தனித்தனியாக அவங்களுக்கு என்று வந்து ஒரு கேலண்டர் சிஸ்டம் இந்த நாள் காட்டியை வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா சூரியனின் போக்கை வைத்தும் வானத்தில் பார்க்கின்ற சில நட்சத்திரங்களின் போக்கை குறித்தும் அவற்றை வந்து ஹீலியக்கல் ரைசிங் அண்ட் செட்டிங் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்வோம் ஏன் இந்த நாட்காட்டி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாமே வந்து விவசாயத்தை சார்ந்த நாகரிகங்கள் அப்படிங்கிறப்போ மழை எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அவர்கள் இதை செய்தார்கள் இந்த சிந்த சமவெளி பகுதியிலையும் கட்டாயமாக இந்த மாதிரி வானிலை வழக்கங்கள் அதாவது அஸ்ட்ரானமி இருந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அந்த சீல்ஸ்லேருந்து ஏன்னா இன்றைக்கு வரல நம்ம வந்து அந்த எழுத்துக்களை வந்து இன்னும் படிக்க முடியல ரெண்டு அஸ்ட்ரானமர்ஸ் மாயங் வாஹியா அண்ட் ஸ்ரீகுமார் மேனன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த குஜராத் கட்ச் பகுதியைச் சேர்ந்த தோல வீரா இங்கே இருக்கின்ற ஒரு வட்டமான கல்லை கூர்ந்து கவனித்து இது வந்து ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் ஆப்சர்வேட்ரி ஒரு விண்வெளி ஆய்வுக்கூடத்தின் ஒரு பகுதியாக தான் கட்டாயம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ இதிலிருந்து பார்க்கப்போ என்னென்னா நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம் இந்த மீன் அப்படிங்கிறத வச்சு அஸ்கா பர்போலா என்கின்ற ஃபினிஷ் நாட்டு அறிஞர் எப்படி வந்து கோள்களின் பெயர்களையும் நட்சத்திரங்களின் பெயர்களையும் தமிழ் மொழியின் அடிப்படையில் கண்டுபிடிச்சிருக்காருன்னு அதாவது ஆறு கோடு ஒரு மீன் அப்படிங்கிறது அருமீன் பிளேடஸ் ஏழு கோடு ஒரு மீன் ஏழு மீன் அர்சா மேஜர் அதுக்கப்புறம் ஒரு மீனுக்கு மேலே ஒரு கூரை இருப்பது வந்து மை மை மீன் கருத்த ஒரு கோள் அதனால் வந்து அது சேட்டன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பழைய நாகரிகங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு புலனான ஒரு ஐந்து கோள்கள் மெர்குறி வீனஸ் மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டன் இந்த ஐந்தை பற்றி தான் வந்து பெரும்பாலும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இதில் ரெண்டு கோடும் ஒரு மீனும் இருக்கின்ற உருவம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த ரெண்டு கோடை வந்து வேல் அப்படின்னு முருகனுக்கு அவர் வந்து பொருத்தி காமிச்சிருந்தார் வேலுடைய இன்னொரு ஹோமோஃபோன் அப்படிங்கிறது வந்து பெல் அப்படிங்கிறத வச்சு இது வந்து வெல் மீன் அதாவது வெள்ளை நிறமான வீனஸ் அப்படிங்கிற ஒரு கோள் அப்படின்னும் ஒரு மீன் அதை குறுக்கா நறு நறுக்கிற மாதிரி ஒரு கோடு பகுத்தல் அப்படிங்கிறதுக்கு ஹோமோஃபோன் வந்து பசுத்தல் அதனால இது வந்து பசுமையான நிறம் வாய்ந்த மெர்க்குறி அப்படின்னும் பற்போல் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அதை தவிர நிறைய சீல்ஸ்ல கண்டெடுக்கப்படுகின்ற ஒரு உருவகம் என்னன்னா ஒரு நண்டு நண்டுக்கு முன்னால இந்த ரெண்டு கால் பின்செப்ட்ஸ் இருக்கும் அதை வச்சுதான் அது வந்து தன்னுடைய அந்த உணவை பிடிக்கின்ற பூச்சிகளை வந்து கொல்லும் அப்படி இருக்கி ஸோ அந்த அது அந்த அசோசியேஷனை வச்சு கோல் கோல்ங்கிற ஹோமோஃபோன்லேருந்து கோல் அப்படின்னு படித்து எங்கெங்கே இந்த நண்டு சிம்பிள் இருக்கோ அது வந்து கோழை குறிக்கிறது அப்படிங்கிறதையும் பற்போலா அவர்கள் முன்வைத்து அதை விட நமக்கு சுவாரஸ்யமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த எல்லா பண்டை கால நாகரிகங்களும் இந்த கோள்களை கண்டறிந்த போதிலும் ரிக்வேதத்தில் எங்கேயுமே இந்த கோள்களை பற்றிய குறிப்பு இல்லை ஒரு சில நட்சத்திரங்களை பற்றிய குறிப்பு இருக்கு ஆனா இந்த இருபத்தேழு நட்சத்திரம் அப்படிங்கிறதே ரிக்வேதத்திற்கு காலத்தில் பிந்திய அதர்வ மற்றும் யஜுர்வேதத்துல தான் வருகிறது இந்த வான்வெளி சாத்திரம் இந்த கோள்கள் இதையெல்லாம் பற்றிய ஒரு அறிவை வந்து ஒரு புனிதமானதாக கருதி ராஜா கையில தான் இந்த இந்த அறிவே இருந்தது இப்போ இஜிப்ட் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேரோ இந்த ஃபேரோ என்ன பண்றாரு அந்தந்த வருடத்துக்கு இந்த நட்சத்திரங்களின் போக்கை வைத்து மழை எப்போ வரும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து யூகித்து அந்த இனத்தவருக்கான ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா மகர சங்கராந்தி அந்த மாதிரி ப்ளவிங் சீசன் பிளான்டிங் சீசன் இதுக்கெலாம் வந்து விழாக்களை ஏற்படுத்தி கொடுக்குறார் மக்கள் என்ன பண்ணுறாங்க அரசு அணைப்படி அந்த விழாக்களை கொண்டாடுறாங்க கொண்டாடி உரித்த நேரத்தில் உரித்ததை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு அறுவடை கிட்டுகின்றது இந்த அறுவடை யார் அருளால் அவருக்கு கிட்டுகிறது அப்படின்னா ஃபேரோ அங்கேருந்து தான் வந்து த டிவைன் கிங் அல்லது ப்ரீஸ்ட் கிங் அப்படிங்கிற அசோசியேஷன் வந்து நமக்கு வருகின்றது ஹிட்டைட் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த ஃபர்டைல் கிரசன் பகுதியில் அந்த ப்ரீஸ்ட் கிங்கை வந்து கேலண்டர் மேன் அப்படின்னே அழைச்சிருக்கிறாங்க சுமேரியாவிலும் ராஜாவை வந்து ஒரு ப்ரீஸ்ட் கிங் அப்படின்னு தான் வந்து அழைச்சிருக்கிறாங்க இப்போது சுமேரியா நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து புலிக்கும் இந்த எருது என்கின்ற காளை மாட்டிற்கும் ஒரு டிவைன் தொடர்பாக வானத்திலே இருக்கின்ற லியோ மற்றும் டாரஸ் அப்படிங்கிற அந்த கன்ஸ்டலேஷன்ஸை வந்து தொடர்பு படுத்தி அவர்கள் வந்து வழிபட்டிருக்கின்றார்கள் சுமேரியாவில் மூவாயிரம் போயுமுவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு களிமண்ணால் ஆன ஒரு எருதோட உருவத்தில் இந்த மாதிரி ஒரு பூ வடிவில் ஒரு மூ இலை வடிவம்னு சொல்லலாம் ட்ரஃபாயில் அப்படின்னு இதுக்கு ஆங்கிலத்தில் பேர் இந்த முக்கோண வடிவத்துக்குள்ள மூணு நட்சத்திரங்கள் இந்த ட்ரஃபாயில் வந்து சுமேரிய கிளே டேப்லெட்டில் எம்யூஎல் மூல் அப்படிங்கிற வார்த்தையால் படிக்கிறாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா கான்ஸ்டலேஷன் அப்படின்னா நட்சத்திர கூட்டம் இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர கூட்டங்களை வெளிப்படுத்துகின்ற இந்த ட்ரஃபாயிலும் தங்கத்தினாலான நட்சத்திரங்களையும் செய்து அவர்கள் துணிகளிலே தைத்தார்கள் எந்த துணி அப்படின்னா கடவுளருக்கும் அரசர்களுக்கும் அணிவிக்கின்ற ஆடைகள் அவற்றிற்கு பேரே அப்போது வந்து ஸ்கை கார்மெண்ட்ஸ் இந்த ஆசிய பகுதியில் மட்டுமல்லாமல் கிரீஸில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்கை கார்மெண்ட் இருந்திருக்கு ஃபிஃப்த்து செஞ்சுரி ஏடியில் சிரியா நாட்டை சேர்ந்த நானாஸ் அப்படிங்கிற தெய்வத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான வந்து ஒரு நட்சத்திர கூட்டத்தோடு சேர்ந்த ஒரு ஆடை அணிவிச்சு பார்த்துருக்குறாங்க இப்போ இந்த உருவத்தை பாருங்கள் இது வந்து தி ஹரப்பன் ப்ரீஸ்ட் என்று சொல்லக்கூடிய சிந்துசமவெளி நாகரத்தை சார்ந்த மிக மிக பிரபலமான ஒரு ஸ்கல்ப்ச்சர் இன்றைக்கி வந்து இது பாகிஸ்தான் நாட்டில் இருக்குது இந்திய நாடு ரெண்டானப்போ ஹரப்பன் ப்ரீஸ்ட் வந்து அங்கு சென்று விட்டார் நாம் வந்து இந்த டான்ஸிங் கேர்ள் ஆஃப் மொஹஞ்சதாரோவை நாம் வச்சுக்கிட்டோம் அவருடைய அந்த ஆடையில் பாருங்கள் இதே வந்து ட்ரஃபாயில் பேட்டர்ன் இருக்கிறது இந்த ஹரப்பன் ப்ரீஸ்ட் அப்படிங்கிற வரும் ஒரு ப்ரீஸ்ட் கிங் தான் அப்படின்னு சொல்லி பர்போலா அவர்கள் சொல்கின்றார்கள் இதை எப்படி அவங்க நிறுவ பார்க்குறாங்க அப்படின்னா காட் டிஜி சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய மூவாயிரத்தி முந்நூறு போயுமவை சேர்ந்த ஒரு ஹரப்பன் நாகரிகத்திலிருந்து ஒரு முக்கியமான சீலை கண்டெடுக்கிறாங்க இந்த சதுரமான சீலில் பார்த்தீங்கன்னா நாலு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வட்ட வடிவங்கள் இருக்கின்றன இந்த நாலு பகுத்தல்களும் எதை குறிக்கின்றன என்றால் சூரியனுடைய கார்டினல் மூவ்மெண்ட் இந்த உத்தராயணம் தக்ஷணாயணம் மற்றும் சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய ஈக்வினாக்டியல் அண்ட் சால்ஸ்டீஷியல் மூவ்மெண்ட்டை வந்து இது குறிக்குது அப்படின்னோ இது வந்து இந்த ஃபோர் கார்டினல் டைரக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கை குறிக்குது அப்படின்னோ இதற்கு நடுவில் உள்ள பகுதியை இந்த உச்ச பகுதியை வந்து ஜெனித் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீல் யார் கூறியதுன்னா ராஜா கூறியது இது எதை குறிக்குதுன்னா இந்த உச்சத்தில் இருக்கின்ற அவர் தனக்கு நாலு பக்கமும் இருக்கின்ற நாட்டிற்கு அதிபதி ஒரு சோலார் கிங் அப்படிங்கிற ஒரு உருவகம் அப்படின்னு சொல்லி இந்த காடீஜி கல்ச்சரோட ஒரு முதல்ல உருவாக்கப்பட்ட நகரம் எதுனா ரஹ்மான் தேரி அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நகரம் முழுவதுமே கரெக்டாக வந்து இந்த திசைகளை வைத்து கார்டினல் டைரக்ஷன்ஸை வச்சு ஒரு சதுர சதுரமாக வந்து ஒரு கிரிட் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க இது என்னென்னா அதாவது மக்கள் அந்த காலமாட்டு வண்டியில் போகிறதுக்கு சௌரியமாக இருந்ததோ இல்லையோ ஒரு புதுசாக ஒரு கிராமம் உருவாகிறப்போ அங்கே நிறையா மக்கள் வரப்போ அந்த தெருக்கு ரெண்டு புறமும் இருக்கிற பிளாட்டை வந்து கிடுகிடுன்னு அவங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருந்துச்சு அப்படின்னு மானுடவியலாளர்கள் சொல்லின்றார்கள் இப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு அந்த அகன்ற தெருக்கள் அந்த செங்கலோட அளவுகள் அது மட்டும் அல்ல இந்த தெருக்களுடைய லெவலிங்லாம் முதலே ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா சிந்துசமவெளி பகுதி முழுவதும் வந்து ரொம்ப நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தது அப்போ இதெல்லாம் எதற்கு அறிகுறி அப்படின்னா அங்கே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி இருந்திருக்கணும் அப்போ அது ஒரு ராஜாவாக தான் இருந்திருக்கணும் அதனால் அந்த ஹரப்பன் ப்ரீஸ்டுங்கிறது ஹரப்பன் ப்ரீஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லி பற்போலா அவர்கள் சொல்கின்றார்கள் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ராஜாவும் ப்ரீஸ்டும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு விட்டார்கள் அப்புறம் ராஜாவுக்கு வந்து தொடர்ந்து அந்த ஒரு டிவைன் அசோசியேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரிய வம்சம் சந்திர வம்சம் இதெல்லாம் வந்து அந்த சோலார் கிங்கோட தொடர்ச்சியாகத்தான் இருக்கணும் நமக்கு மகாபாரதம் வரையிலும் இந்த தொடர்ச்சியை கொண்டாந்து இங்கே வந்து ராஜாக்கள் பட்டம் மேற்கின்ற பொழுது அவருடைய தர்பயா கார்மெண்ட்ஸ் கூட அந்த ஸ்கை கார்மெண்டோட தொடர்ச்சியாக தான் இருக்கணும் அப்படின்லாம் பற்போலாக வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நமக்கு சான்றுகளை எடுத்து முன்வைக்கின்றார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தி இங்கிலாந்து நாட்டோட அரசு பொறுப்பில் யார் இருக்கிறாங்களோ இன்னைக்கு குவீன் எலிசபெத் த டூ இருக்கிறாங்க அவங்க தான் எப்போவுமே சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோட ஹெட்டாகவும் இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு வரையிலும் வந்து இந்த தொன்மை தொடர்பு வந்து நாகரிகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம தமிழ் பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராஜாக்கள் இதே மாதிரி ஸ்கை கார்மெண்ட்லாம் போட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு நமக்கு ப்ரூஃப் இல்லை ஆனால் நிச்சயமாக அவர்களை வந்து கடவுளுக்கு ஒப்பாக நம்ம மக்கள் வந்து கருதினார்கள் என்பதற்கு சங்க இலக்கியங்களிலேயே அங்கங்க அங்கங்க நமக்கு பாடல் வரிகள் இருக்கின்றன மோசிக்கிறனார் அவர்கள் புறநானூற்றில் பாடிய இந்த வரிகளை பாருங்க நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இந்த நாட்டில் மக்கள் வாழ்வதற்கு எது தெரியுமா ரொம்ப அவசியம் தண்ணீர் இல்லை தண்ணீரால் விளைகின்ற பயிர்கள் கூட இல்ல மன்னனும் அவனுடைய செங்கோல் தவறாத ஆட்சியும் அப்படின்னு ஒரு புலவர் பாடுகின்றார் இப்ப பெரிய இயற்றிய சேக்கிழார் அவரே வந்து அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர் இந்த மதுரையில் நடந்த மூர்த்தி நாயனாரின் கதையை சொல்ல வருகின்ற பொழுது ஒரு வரி வைக்கின்றார் ஒரு மன்னன் இல்லாத நாடு ஆன்மா அதாவது உயிரற்ற உடம்பு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்தளவு அளவு ராஜாக்கு வந்து ஒரு புனித தன்மையான இடத்தை வந்து கொடுத்தார்கள் ராஜாக்களும் அந்த மாதிரி மக்களை தங்கள் உயிராகவே கருதி ஆட்சி செய்தார்கள் இந்த ஒரு கண்டினியூட்டியில் பார்க்குறப்போ வேந்தன் மேய தீம்புணல் உலகம் அப்படிங்கிறதுல வேந்தன் அப்படிங்கிறது தான் இருக்கணும் அவன் வந்து இந்த காட்டுப்பகுதியாகிய முல்லைலேயோ மலைப்பகுதியாகிய குறிஞ்சியிலையோ போய் ஆட்சி செய்திருக்க முடியாது மருத நிலத்தை தான் ஆண்டிருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் ராஜாவுக்கு தன்னுடைய அரண்மனையையும் தன்னுடைய சேனைகளையும் பாதுகாக்க என்ன தேவைப்பட்டிருக்கோம் பணம் அது எங்கேருந்து வரும்னா மக்கள்கிட்ட இருந்து வரியாக தான் வந்திருக்க முடியும் சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கி இன்றைக்கி வரையிலும் இந்திய பகுதி குறிப்பாக தென் தெற்கு பகுதி எல்லாமே வந்து ஒரு விவசாயத்தை சார்ந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது அதில் பார்த்தீங்கன்னா ஹரப்பன் பகுதியை சார்ந்த காளிபங்கன் அப்படிங்கிற இடத்துல இந்த மாடு பூட்டப்பட்ட ஏறால் உழப்பட்ட இடத்தோடைய ஃபரோஸ் அந்த பள்ளம் இருக்கும் பார்த்திங்களா நிலத்தில் அதை வந்து கண்டறிஞ்சு அந்த உழுகக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்து இன்றைக்கி எப்படி வந்து உழுகுறாங்களோ அதே மாதிரி ரெண்டு கோடுகள் ரைட் ஆங்கிளில் ஒரு ஒரு வரிசையிலையும் வெவ்வேறு விதைகளை விதைச்சி அது வந்து கொள்ளு கடுகு ரெண்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க பெரிய நெற்களஞ்சியங்கள் அதாவது கிரானரிஸ் கூட்டு விவசாயத்திற்கு அறிகுறியாக இருந்தது என்றும் காலப்போக்கில் வீடுகளிலே தோன்றிய பெரிய குழுமைகள் எதை காண்பிக்கிறது என்றால் விவசாயம் தனிப்பட்ட முறைக்கு வந்துவிட்டது என்று மானுடவியலாளர்கள் காண்பித்து இதனால் அரசனுக்கு வரி வாங்குகின்ற உரிமை வந்துவிடுகிறது என்பதையும் எடுத்து முன்வைக்கிறார்கள் இப்படி இந்த மருத நிலத்தில் வேந்தனை மட்டுமல்லாமல் நீர்நிலை தெய்வங்கள் மரத்தில் இருக்கின்ற தெய்வங்கள் கொற்றவை திருச்செந்தூர் முருகன் ஊர் எல்லை தெய்வம் எல்லாம் எப்படி வழிபட்டன என்பதற்கு சங்க இலக்கியங்களிலே அங்கங்க குறிப்புகள் இருக்கின்றது வேங்கை மரத்தை வழிபட்டதற்கான ஒரு குறிப்பு நற்றினையிலே வருகின்றது எரிமருள் வேங்கை கடவுள் இந்த தொன்மங்களின் தொடர்பினை நாம் அடுத்த முறை சிந்திப்போம் நன்றி வணக்கம்